அவனுக்கும் பனிஷ்மெண்ட் வேற, தனியா லேபரேட்டரியில சிக்கின்ற எலி மாதிரி அவனுக்கும் இவருடைய மெத்தட் எல்லாம் கொடுத்துடுவாரு. புரியுது? இன்னும் இவ்வளவு பெரிய செட் போட்டாச்சு, அவனை உள்ள என்னமோ உள்ளுக்குள்ள பாக்குற மாதிரி இல்ல காமிக்கணும். உள்ளுக்குள்ள நீ என்னத்தை பாக்க வச்ச? உன் புத்தியில தோன்றதுன்னு பாக்க வைக்கிற, நீயே அதை பண்ணிருக்கலாமே. நீ உணர்ந்திருந்தா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கும், இந்த பில்டிங்கே வேணாம் தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? இவ்வளவு செலவுகள் வேண்டாம், இவ்வளவு பணம் நீயும் கொடுக்க வேண்டாம், நான் உனக்கே நான் வந்து ஒரு ஆப் ஒன்று பண்ணி அனுப்புறேன், என்னோட அதை பார்த்துக்கோ, உனக்கு அவ்வளவு ஆனந்தம் ஆன்ம ஞானமே அடைஞ்சிடும் அப்படின்னு ஆன்ம ஞானத்துல உபதேசிச்சிருப்பாரு. என்ன ஞானம்னே தெரியலையேப்போ. புரியுதா? ஆக்சுவலா என்ன ஞானம் சொல்லி கொடுத்துருக்க, வரவனுக்கும் தெரியல, இவருக்கும் ஒரு விளக்கம் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு பிராண்ட் நேம் தான். எப்படி வரும் அந்த மாதிரி வந்து வருது, அதை வந்து மறைக்கிறாரு. இது இது எல்லாமே இப்ப வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே திட்டம் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்ணவங்க. இல்லாட்டி எப்படிங்க பேர்பட்ட அமைப்பு நிற்கும்? அவ்வளவு மயக்கங்கள் எப்படிங்க ஆட்படுவான்? ஆழ்ந்த வர்க்கத்துல இவரும் இல்லை, பிரபஞ்சமும் இல்லை, ஆன்மீகமும் இல்லை, லௌகீகமும் கிடையாது. அவ்வளவு எளிமையா மனமே இல்லவா? அவ்வளவுதான் உண்மை. நீங்க பகல் பொழுதுல ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி, ஒரு 5 லட்சம் எம்ப்ளாயிஸ் இருக்க மாதிரி ஒரு பெரிய செட்டப் வந்து ஆன்மீகம் பெண்கள் எப்படி நடக்கும்? அவங்க கூட வர்த்து கரெக்டா? கார்பரேட் கம்பெனி நடத்துறவன் இவ்வளவு பேர் வேணும் எனக்கு, என்ன இவ்வளவு பொருள்களை நான் வந்து இந்த நாட்டுக்கு விற்கணும், ஏற்றுமதி பண்ணணும், இறக்குமதி பண்ணணும், மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேண்டியதெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு பொருள்களை அவன் பண்றான். அவனுக்கு நிஜமா வேணும். இங்க என்னப்பா பண்ற, 5000 கோடி ரூபாய், 10000 கோடி ரூபாய்க்கு இவ்வளோ ஏக்கர் கணக்கா ஒரு பெரிய செட்டப் எல்லாம் வச்சு உள்ள உட்காந்துக்கிட்டு இதுல எப்படிப்பா கோர்ஸ் இருக்க முடியும் இல்லாத மனத்துக்கு? புரியுதா? எடுத்த எடுப்புலயே அவர் மனமும் இல்லை, வந்தவங்க மனமும் கிடையாது. பகவான் அதுதானே சொல்லியிருக்காரு, மனத்தின் உருவை மறவாது ஊசாவ, மறவாது விசாரிக்கணும். அதுக்கு நீ ஏன் வெயில போய் விசாரிக்கணும் அப்படின்னா மனத்தையே கிரியேட் பண்ணிட்டேன்னு அர்த்தமா இல்லையா? வெயில்ல போய் நான் ஏதோ தவம் பண்ணேன்னா பாறையில நின்று என்னவோ என்னுடைய மனத்துக்கு நடக்க போகுதுன்னு நீ நினைக்கிற, ஏதோ சக்தி கிடைக்க போது ரமண மகரிஷியோட ஜாஸ்தியா இருக்க போகுது, அவரை இப்படி அடிச்சிடலாம். தானே நடந்தது, என்னுடைய எண்ணமே இல்லை, எப்படி பாறை மேல போனேன்னே எனக்கு தெரியாது, எப்படி நிக்கிறேன்னே தெரியாது, என்ன வெயில் அது பகலா இரவான்லாம் எனக்கு தெரியாது. இப்ப எப்படி வந்து நீ அணிலுக்கு வந்து அதுக்கு தாகம் எடுக்குது போல இருக்குன்னா எல்லாம் உன்னோடதுதான், உன்னோட சரக்கு தான். கரெக்டா? புரியுதா? அந்த மாதிரிதான் இப்ப நடக்கிறதும் அப்படிதான் நடந்துட்டு இருக்குங்களா? அதுக்கு வந்து பகவான் சொல்றாருங்க, ஓஹோ அப்படியா, மற்றவர்கள் நாங்கள் எல்லோரும் உத்தேசத்துடன் காரியங்களை செய்கிறோம், நீர் மட்டும் அதீத நிலை என்று செய்கிறீர். பாத்தீங்களா? அதீத நிலை, அப்படியே வார்த்தைகளை திருடி அதை அப்படியே பேசுறாரு பாத்தீங்களா அவரு. அந்த அந்த நண்பருக்கு மறுபடியும் சொல்றாரு, வெயிலில் அடிக்கடி நின்று கொண்டுதான் நினைக்கிறேன் பகவானே, இப்படியெல்லாம் செய்யும்படி என்னை தூண்டிவிட்டு பிறகு ஏன் அப்படி செய்தா என்று கேட்டால் என்ன செய்வது? இது எப்பேற்பட்ட கொடுமை, வெயிலில் அடிக்கடி நின்று கொண்டுதான் இருக்கிறேன் பகவானே, இப்படி எல்லாம் செய்யும்படி என்னை தூண்டிவிட்டு பிறகு ஏன் அப்படி செய்தா என்று கேட்டால் என்ன செய்வது? பாத்தீங்களா, இவரே சொல்லிட்டார், பகவானே சொன்ன. அது எதையுமே சொல்லலை, எப்ப பாரு சொல்றதே என்ன, ஒரு சாதகமும் இல்ல, எதுவுமே கிடையாது. அடையப்பட்ட வஸ்து ஆழ்ந்த உறக்கமா இருக்கு, ஆழ்ந்த உறக்கமா இருக்கு. நம்ம கூட என்ன சொல்றோம், சும்மா இருந்தா சொல்றோம். ஏன்னா அது முன்னு நீ வந்து சாதகம் பண்ணேன்னா தான் நீ மரத்தை உற்பத்தி பண்ற, எண்ணங்களை பிளான் எல்லாம் பண்ற, உன்னை உருவாக்கிக்கிற ஃபர்ஸ்ட், உன்கிட்ட இருக்கிற பொய்யனை வந்து உண்மையானவனா ஆக்குற. கரெக்டா? திட்டம் போட்டு ஏதான ஒரு சாதக முறையை நீ அனுஷ்டிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் நீ உருவார. நான் என்னுடைய சாதக முறை, என்னுடைய தியான முறை, நான் ஏதோ சக்தியை அடைய போகிறேன் அப்படின்னு நானுக்கு வந்து செம்மையா ஏத்துற. நம்ம எல்லாத்தையும் கழட்டுறோமா இல்லையா? உள்ள வரணும், உள்ள வந்து கூட என்ன பண்ண, உள்ள பண்றதுக்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா பண்றவனே பொய்யேன், அவனை தொடாம இருக்கிறதுக்கு சாதகம், தொடாம இருக்கிறது தான் சாதகம். ஏன்னா நீ அது கூட வந்து ஆழ்ந்த உறக்கம் காமிச்சுக்கிட்டு இருக்கு, அதனால அதெல்லாம் ஒப்பிட்டு ஒப்பிட்டு ஒப்பிட்டு
எப்படியும் வந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது, உள்ள வந்துதான் ஆகணும், உள்ள இருந்துதான் சாதம் ஆரம்பிக்குது. தெரியுங்களா? பாருங்க, அது பகவான் சொல்றதுங்க, எனது தூண்டுதலாலேயே நீ எதையும் செய்கிறீரா? சரி சரி, புரிந்தது. ஆகவே அதன் பலன்களும் என்னையே சாரும், உமக்கொன்றும் இல்லை, அப்படித்தானே? அதுக்கப்புறம் அந்த நண்பர் சொல்றாரு, அதற்கு என்ன சந்தேகம், எனக்கு ஒரு சங்கல்பமும் இல்லை, பகவானது தூண்டுதலாலேயே எதையும் செய்கிறேன். போருமா, மொத்தத்தையும் வந்து, அதாவது இதெல்லாமே ஷோ, அதாவது கிளியரா பிளான்டா பகவான் வந்து அந்த மெய் சுரூபமா பரம்பொருள் சுரூபம் அடையப்பட்டதா இருக்குன்னு கொடுக்குற அத்தனை உபதேசங்களையும் அப்படியே அவர் வாக்குலேருந்தே திருடி அவர் மேலேயே, அதாவது தீட்டின மரத்திலேயே கூர் பார்க்கறதுன்னு வாங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து அவரையே ஒரு துவைத்த பொருளாக்கி, புரியுதுங்களா? அவர் கடந்த நிலையில இருந்துகிட்டு அம்மயமாவே இருக்கார், அவருக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சு போனதுனாலதான் இவரை வந்து, ஐயோ இவர் பயங்கரமான போக்கிரி, பயங்கரமான போக்கிரி. அதாவது இப்படி பழிய போட்டுட்டு, அதாவது உங்களாலதான் நான் பண்றேன் அப்படின்னு போட்டுட்டு தனக்கு என்னமோ இன்னும் ஒரு தாட்டே இல்லைன்ற மாதிரி அப்படி சொல்றதுக்கே அவர் இருக்கணும்ல, உங்களால அப்படின்னால நீ இருக்கணும் ஃபர்ஸ்ட். நான் உங்களை குத்தம் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் நான் இருக்கணுமா இல்லையா? அது எப்பேற்பட்ட கடந்த பொருளை வந்து அப்படி பேசிட்டு இருக்காருன்றது பாருங்க. ஏன்னா எல்லா காலத்திலயும் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து பயங்கர சாயம்லாம் வந்து சனத்துல விடிச்சு விழுத்து போயிடும். சொல்றாருங்கய்யா, தர்மம் எது எதுவென்று அறிவேன், ஆனால் அதில் ஈடுபடேன், அதர்மத்தையும் அறிவேன், ஆயினும் அதை விட்டுகிறேன். இதயத்தினின்று ஏதோ ஒரு தெய்வம் என்னை எப்படி இப்படி ஆட்டுவிக்கிறதோ அப்படியே ஆடுகிறேன் என்று உமது அண்ணன் துரியோதனன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறான். நீவிர் இவர் இருவரும் ஒரே அச்சு. போருமா, கிளீனா துரியோதனோடய சேர்த்துட்டார். தர்மம் என்னன்னு தெரியும், ஆனா தர்மத்துக்குள்ள ஈடுபட மாட்டேன். அதர்மம் என்னன்னு தெரியும், அதை பண்ணாமே இருக்க மாட்டேன், அதர்மம் தான் பண்ணுவேன். ஆனா இது எதையே என்ன பண்ண வைக்கிறது வந்து யாரோ. போருமா, அதாவது அகந்தையினுடைய அதான் படித்தவர்கள் எல்லாரும் தான் ரொம்ப மேல அந்த புத்தியில ஏத்தி, அதாவது இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டே போவாங்க அவங்க. நீங்க பாத்தீங்கன்னா புத்தி மூலமாவே மொத்த ஆன்மஞானத்தையும் அணுகுவாங்க. அதனாலதான் நம்ம கிளியரா இருக்கும், கேட்டகாரிகள் சொல்றோம், உன்னுடைய அறிதல்ல முடியாது, அது புத்தியோட, அது மனத்தோட அசைவு, தெரிதல் மனத்தோட அசைவு, புரிதல் புத்தியோட அசைவு, இவ்வளவுதான் மற்ற சரக்கு, மனுஷனோட சரக்கே இதுதான், இந்த இடமே கிடையாதுப்பா. இதெல்லாம் கடந்து ஆழ்ந்த உறக்க மாதிரி உணருதல், அது தானே வந்து உன்னை ஆக்கிரமிச்சுக்கிட்டு உன்னை எஜெக்ட் பண்ணிடுது, உன்னை வெள்ள இட்டி உதச்சி தள்ளி அனுப்பிச்சுடுது, உன் புத்தி அனுப்பிச்சுடுது, புரிஞ்சுக்கிற புத்தி அனுப்பிச்சிருச்சு, அறிஞ்சிக்கிற தெரிஞ்சுக்கிற மனசை வெள்ள அனுப்பிச்சிருச்சு, அனுப்பிச்சுட்டு தான் தானாகவே இருக்குல்ல அந்த இடம், உணருதல் பிரதேசம். இதுல எல்லாம் நம்மளுக்கு குழப்பமே கிடையாது. அதனாலதான் கிளியரா நம்ம என்ன சொல்லிடுறோம், புரிதல்னால அடையப்படுவது அன்று. இப்ப சத்சங்கம் கேட்கற உங்களுக்கு என்ன, இப்பெல்லாம் எனக்கு நல்லா புரியுது, புரிஞ்சதுனால ஒன்னா இட போறது இல்லை. என்ன ஆகும், புரிஞ்சுக்கிற இடம் எந்த இடம், புத்தி. அந்த புத்தி வந்து என்னவாகும், புத்தின்றது இல்லைன்றது தெரியும். புரிதல் என்னவா இருக்கணும், புத்தின்றது இல்லை. அறிதல் கூட என்னவா இருக்கணும், மனம்ன்றது இல்லை. தெரிதல் என்னவா இருக்கணும், மனம்ன்றதே இல்லை. தெரிதலும் அறிதலும் என்ன பண்ணணும், மனம்னே ஒரு பொருள் இல்லை. இதுல என்னத்தை அறிஞ்சுக்கிறோம், என்னத்தை அறியாம இருக்கும், என்னத்தை தெரிஞ்சுக்கிறோம், என்ன தெரிய என்னத்தை தெரியாதவனா இருக்கும். அதே போல புத்தியில் என்ன ஆகணும், என்னத்தை புரிஞ்சுக்கிறோம், என்னத்தை புரியாதவனா இருக்கணும் அப்படின்னு ஒட்டு மொத்தமா தனி ஆளுமை கொண்ட அகந்தை கீழே சிக்கி கொண்ட புத்தி மனமே இங்க இல்லை அப்படின்னு ஓயறத தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இந்த இடத்துல அறிதல் புரிதல் தெரிதல் மூலமா தான் வந்து ஞானம் அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு ஒரு இவருடைய. ஆமாங்க, இப்ப நீங்க வந்து வெளி உலகம் என்னங்க பண்ணிருக்கு நம்மளுக்கு, வெளி உலகத்துல வந்து ஸ்டெப்ஸ கொடுத்துட்டு ஒரு விஷயத்த வந்து நீங்க பண்றதுக்கு, நீங்க வந்து நேத்திக்கு இன்னைக்கு ஒரு ராகம் கத்துக்கிறீங்க, எல்லாரும் ஒரு பாடம் கத்துக்கிறீங்க, ஒரு படிப்பு படிக்கிறீங்கன்னா, ஒரு லாங்குவேஜ் படிக்கிறீங்கன்னா கூட என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக் கொடுக்குறாங்கல்ல. அப்ப உங்களுக்கு வந்து சேகரிக்கப்படுகிறது இல்ல, எதிரிட்டு சேகரிக்கப்படுகிறது இல்ல, அது மனத்துல சேகரிக்கப்படுகிறது. அப்புறம் அந்த சேகரிக்கப்பட்டதை வந்து புத்தி வந்து திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்க இல்லையா, கவனத்துல. சோ இந்த ஏரியா இல்ல, இது
ஆன்ம ஞானம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி அறிதல் தெரிதல் மூலமாக என்னத்தையும் அவன் ஒவ்வொருத்தரோட அகந்தையும் தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு தானே பண்ணிக்கிட்டு இருக்கு, அறிஞ்சதை வச்சுக்கிட்டு தானே வாழ்ந்துகிட்டு இருக்கு, புரிஞ்சதை வச்சுக்கிட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன ஆகும்? அங்க வந்து நிஜமான அனுபவத்துக்கு வந்து ஒத்து வராது. சரிதா, உங்களுக்கு என்ன புரிஞ்சுதா இருந்தாலும், நீங்க என்னதான் திட்டம் கரெக்டா போட்டிருந்தாலும், அங்க அந்த 1% வந்து பயங்கரமா என்ன பண்ணணும், சொதப்பி விட்டுரும். கரெக்டா, எதிர்பாராததும் ஒண்ணு நடக்கும். அப்ப உங்க புரிதலுக்கு என்ன அர்த்தம்? உடஞ்சு தூள் தூளா விழுமா இல்லையா? அறிஞ்சது என்ன ஆகும்? உடஞ்சு தூள் தூளா விழுமா இல்லையா? இப்படி என்ன ஆகும்? நிறைய உடல்கள்ல அந்த வாசனைகள் வந்து அறிதல் தெரிதல் புரிதலா காரியங்கள் மூலமா. இப்போ இவங்க எல்லாம் இந்த குருக்கள்லாம் வந்து எல்லாம் உணரல இல்ல, அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள், காரியங்கள்ல தெரியுது இல்ல. ஆனா இதுக்கு என்ன எவ்வளவு செட்டப், இதுக்கு என்ன எவ்வளவு செட்டப், இதுக்கு என்னத்துக்கு இவ்வளோ இயற்கையும் அதுவும் இதுவும் எல்லாம் சீரழியணும், இதுக்கு இதுமையா இருக்கு? இப்ப இருக்கிற விஞ்ஞானத்தை வச்சு நீ அங்க போலாமைய, நீ உணர்ந்துட்டா நீ பரப்பலாமே, உன்னோட ஞானம் தானே எல்லாருக்கும் போகணும், அப்படித்தானே நீ பண்ணணும், அப்படித்தானே பொதுவில் வச்சாங்க, அதுதானே சொல்றோம். ஒரு மாணிக்க வாசகரும் ஒரு நாயன்மாரும் அத்தனை பேரும் கோவில்களை ஸ்தாபனம் பண்ணாங்க. ராஜாக்கள் எல்லாம் அந்த ஸ்பான்சர்ஸா இருந்து பொதுமக்கள் எல்லாரும் வந்து இறைவனை கண்டு கழிக்கணும், உணரணும். இந்த அறிதல் தெரிதல் புரிதலோட நின்று கூடாது, உணர்வுல வந்து அவங்க மெர்ஜாகணும், இறை உணர்வுல ஐக்கியப்படணும். இங்க இருக்கிறது ஒரு உணர்வு, ஓர் அறிவு, ஓர் இருப்பு, எல்லாம் உணர்வா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுவில் வச்சாங்க. இங்கே திருப்பி எப்படி தனியா விலகிறாங்க இவங்க? அக்காரியங்கள் தெரியுதா இல்லையா? அதனாலதான் அறிதல் புரிதல் தெரிதல்லாம் என்னன்னா, உங்களுக்கு காரியங்களை பண்ணி பண்ணி அடி வாங்கி 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 இன்னைக்கோ இல்ல மனம் வந்து ஓயும், அறிதல் தெரிதல் இருந்து ஓயும். புரியுதா? போறோம்பா. அப்ப அந்த சுபவாசனைகளும் முடிச்சுக்கிறது சரியா இருக்கும். அப்புறம் புரிதலையும் விட்டுரும். எதே புத்தியும், ஐயோ என்னோட புரிஞ்சதெல்லாம் அங்க இதுவாகாது, அதனால ஃபர்ஸ்ட் சரண்டரன்ஸ் தான் வரும். ஐயோ என் புரிதலுக்கு இல்ல இங்க இறைவன் கிடையாது, என் புரிதல்குள்ள என் வாழ்க்கையே கிடையாது, எதுவுமே கிடையாது, நானும் கிடையாது என்னவும் கிடையாது அப்படின்ட்டு எல்லாத்தையும் தொடரத்துக்கு உள்ள பயப்படும். அப்படிதான் அது கழட்டப்படணும். சோ காரியங்கள் வந்து எப்பேற்பட்ட பொய்யா அமைப்புகளை வச்சு நடத்துறவனையும் வெளியில கொண்டு போய் விட்டுட்டோம், காரியங்கள் காமிச்சு கொடுத்துரும். படிங்க. அதுக்கு மறுபடியும் அந்த அன்பர் சொல்றாரு, வேதம் ஒன்றும் தெரியவில்லை, சங்கல்பமே இல்லை, சங்கல்பமே இன்றி காரியங்கள் நடக்கின்றன. பகவானோட புத்தகத்தை இவர் கம்ப்ளீட்டா மரப்படம் பண்ணிட்டார். அதுக்கு பகவான் சொல்றாங்க, ஆமாம், நீர் அதீத ஸ்திதியில் இருக்கிறீர்கள், மற்றவர் யாவரும் பாமரர்கள், சங்கல்பத்துடன் செய்பவர்கள். அதற்கு என்ன சந்தேகம்? காரியங்கள் தாமே நடக்கும் என்று பகவானே சொல்லி இருக்கும் போது இது பிசக என்ன? அதுக்கு பகவான் சொல்றாங்க, சரி சரி போதும் போதும், நீரும் இன்னும் இருவரும் அதிதர்களை போரே நடக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள், மேலே தெரிந்து கொள்ள வேண்டுவது என்றும் இல்லை உங்களுக்கு. ஏதோ இங்கே அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொன்னேன், இல்லாவிடில் நான் ஏன் வாயை திறக்கிறேன், இஷ்டப்படி செய்து கொள்ளுங்கள், இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடும் என்பது போக போக தானே தெரியும் அப்படின்னு. இந்த ஸ்திதியில் வெகு காலமா இருக்கிறேனே. அதுக்கப்புறம் பகவான் சொல்றாரு, போதும் போதும் நிறுத்தும். ஆமா, வேற என்ன பண்றது? அவங்களுக்கு வந்து அதான் சொல்லணுங்க, அதாவது வந்து ஒரு எனக்கு ஒரு கிளாஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா படிச்ச பையன் சைலண்டா இருப்பான், கரெக்டா, நல்லா படிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, நல்லா உணர்ந்திருக்கான், அவன் பாடங்கள் எல்லாம் நல்லா வாங்கியிருக்கான், உள்வாங்கியிருக்கான், அவன்கிட்ட அறிதல் தெரிதல் புரிதல் மூணும் பர்ஃபெக்டா இருக்கு, இன்டியூன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் சைலண்டா இருப்பான், சுத்தமா ஒண்ணுமே தெரியல. ஆனா அந்த பையன் இருக்க மாதிரி வெளி போஸ் மாத்திரம் ஒருத்தன் கொடுக்குறான் வச்சு, போஸ்ல அதே மாதிரியும் இருக்கான், அதே கலர்லயும் இருக்கான், அதே போஸ்லயும் இருக்கான், அந்த மாதிரி பண்றவர் தான் அவர். ரமண பகவானையே அப்படியே வந்து வெளியில 10 பேர் இது இருக்க இது பண்ணணும் அப்படின்ட்டு அவர் பண்ணியிருக்காரு.
பட் உள்ளுக்குள்ள வந்து அது வந்து இங்க எல்லாத்துக்கும் வந்து அதுதானங்க பொருள். புரியுதுங்களா? ஞானியா இருக்கிறதும் அதுதான், டூப்ளிகேட்டா அப்படியே அந்த சைடு வந்து இதுல மாத்திரம் டசல்ல மாத்திரம் இருக்கிறதோ அதுதான். எப்ப கத்தும்? நிஜமான வாழ்க்கையில அந்த மனம் வந்து ஒரு இடத்துல பாடுபடும் போது இல்ல, கி 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 கின்னு எப்படி வந்து பூனையை பார்த்தவொன்னு கிளி வேதம் சொல்றதை நிறுத்திட்டு கத்த ஆரம்பிச்சிருச்சு பயந்து பயத்தினால. அப்ப உடற்பயம் வரும் பொழுது எல்லாரையும் வெளில வந்துருவாங்க, பொய்யர்கள் எல்லாம் வெளில வந்துருவாங்க, அவங்களுடைய உடைமைகள் பறிக்கப்படும் போது வந்துருவாங்க. இன்னும் எல்லாம் பற்றுக்களால உருவாக்கப்பட்டவை, தேகாத்ம புத்தி இருக்கிறவர் அவரு. புரியுதா? தேகாத்ம புத்தி இருக்கிறவர், தேகாத்ம புத்தின்றதே பாடம் எடுக்கிற இடம், வருத்த எடுக்கப்படுற இடம், வேற யாருமே வேண்டாம். அவங்க அவங்க அகந்தைகளை அந்த அறிதல் தெரிதல் புரிதல போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த பிரபஞ்சத்துல எப்பேற்பட்டவனையும், அதுவும் ஞானப்பாதையை வந்து ஒருத்தன் மிமிக் பண்றான்னா, மிமிக்னா என்ன, மிமிக்ரி பண்றாங்களே, உங்க குரல்ல நான் பேசினா அது பேர் மிமிக்ரி. அந்த மாதிரி ஞானி போல எல்லா விதத்திலையும் வெளியில எல்லாம் கரெக்டா இருக்கு, படிப்பெல்லாம் கூட பேசுறதெல்லாம் கூட எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா உண்மையில ஆள் கிடையாது, ஞானி கிடையாது. ஆனா இவங்களுக்குள்ள ஆள் இருக்கான். ஆள் எப்படி இருக்கான்? அகந்தையா இருக்கான், அறிதலா இருக்கான், தெரிதலா இருக்கான், புரிதலா இருக்கான். அதெல்லாம் ஏன் இருக்கு? அடி வாங்கறதுக்கு இருக்கு. ஒருவா அதனாலதான் பகவான் என்ன பண்றாரு, ஐயையோ யார வேணா திருத்திடலாம், அதாவது தெரியாமையே தெரிஞ்சவன் மாதிரி தன்னை முத்த விட்டு பழுக்க விட்டவனை வந்து இங்க திருத்த முடியாது. அதுதானே துரியோதனுக்கு ஒப்பிடுறா இருக்கு இல்லையாரா, அவனுக்கு வந்து அதர்மத்தையும் விட்டு விலக மாட்டானா, அதர்மம் எதுவும் தெரியுமா ஆனா அதர்மத்தை விட்டு விலக மாட்டானா, தர்மம் எதுவும் தெரியுமா அதையும் பண்ண மாட்டானா, ரெண்டுத்துலயும் கிளியரா போனா அது நடத்துறதே வந்து தெய்வம்னுட்டு அதையும். புரியுதுங்களா? அந்த இவருக்கு என்னமோ சகாவா வர மாதிரி தெய்வ சக்தி. புரியுதா? அப்படின்னா இங்க என்ன ஆகுது, இவங்க எல்லாம் அரக்கர்கள், அரக்கர்கள் டு த கோர். அது எங்க வேணா இருக்கும், ஆன்மீகத்துல நிறைய இருக்கு. அததான் வந்து எல்லாருமே நம்ம வந்து இங்க வந்து ரொம்ப உணரணும். இங்க தெளிஞ்ச புடம் போட்ட நாய்த்தோலில் வடிகட்டிய அந்த ஆன்மீகம்ன்றது வந்து ஆழ்ந்த வர்க்கம் மாதிரி பேரறிப்பு பேரறிவு பேருணர்வா இருக்கு. அங்க வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, அதுக்கு வந்து ஸ்டேக்கே கிடையாது, அப்படி வந்து நிலா மாதிரி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் அதுதான் உச்சம், நம்ம அந்த எல்லைக்கு வந்துட்டோம். இந்த கோள்ல, இந்த பிரபஞ்சத்துல, இந்த கோள்ல, இந்த சூரிய குடும்பத்துல, இந்த பூமியில மனிதனா ஆறாவது அறிவு கொண்டு புத்தி கொண்டு படைச்சதே வந்து தன்னை அறிஞ்சு தான் மெய்ப்பொருள் ஆகிறதுக்கு தான் வந்திருக்கும். விஞ்ஞானம் எவ்வளவு கொண்டு வந்து நம்மளை சௌகரியத்துக்கோசரம் வந்த விஞ்ஞானத்தை நம்ம உள்ள தூக்கி போட்டுக்கிட்டு நம்ம புத்தியெல்லாம் நம்ம கரெக்டாக்கி வச்சுட்டு இருக்கோம், மனத்தை கரெக்டாக்கி வச்சுட்டு இருக்கோம். இதுல இருந்து எல்லாம் தெளிவு அடையறதுக்கு அத்தனை பாதுகாப்புகளையும் விலக்கி உண்மையான ஆன்ம ஞானத்தை நேரடியா நம்ம ஆட்கொண்டாதான், ஏற்றுக்கொண்டு அதுவாகவே சுவாசிச்சு சச்சங்களை கேட்டுக்கிட்டு நேரடியா சந்நிதிக்க வந்துட்டு போயிட்டு இருந்தாதான் வந்து இது வந்து அதுதான் பலம், பிரபஞ்சத்துக்கு பலம். பிடிச்சிக்கலாமா?